மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து உழவன் ஆப்பை பத்தி பேசணும். இன்னைக்கு உழவன் ஆப்ல மானிய திட்டங்களை பத்தி இருக்கு, அதை பத்தி பேச போறோம். ஸோ மக்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் பார்க்கணும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் இதை பகிருங்கள். இப்படிக்கு உங்கள் முதல்வர் மற்றும் அகரம். ஓகே அகரம் சொல்றா, உனக்கு இந்த மானிய திட்டங்களை பத்தி உனக்கு தெரியுமா? இல்லையா, மானியம் தான் தெரியும், என்ன திட்டம் இருக்கலாம் தெரியாது. தெரியாதா? சரி, விவசாயத்துல வந்து மானிய திட்டங்கள் கவர்மெண்ட் நிறைய அலோன்ஸ் பண்றாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுல முக்கியமான இத பத்தி நம்ம நெல்ல பத்தி பேசிடலாம். ஓகே, அது எங்க போய் பாக்குறது? அதெல்லாம் அதெல்லாம் நம்ம உழவன் ஆப்ல இருக்கு. ஓகே ஓகே, நீங்க பார்த்தமே அதுவா? அந்த உழவன் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, முதல் இதுல இருக்கு பாத்தீங்க மானிய திட்டங்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும், உள்ள வகை அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு விதைன்னு இருக்கும், அந்த விதையை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வகுப்புன்னு இருக்கும், அந்த வகுப்பு கிளிக் பண்ணீங்கன்னா நெல் இருக்கும். ஃபர்ஸ்ட் நெல் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ரெட் கலர் இதுல வந்து தேடுன்னு இருக்கும், அந்த தேடுக்கு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நெல்லை பத்தி வரும். நம்மளுக்கு மூணு விதமான நெல்லை பத்தி வருது, அதாவது புதுசா ஒரு விதமான நெல் ரகம் வந்திருக்கு. அதுக்கு வந்து மானியம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து 8 ரூபா தராங்களாம். அது தகுதி பாத்தீங்கன்னா விவசாயில இருந்து 2 ஹெக்டேருக்குள்ளதான் இடம் இருக்கணும். ஓகே ஓகே, அந்த நெல் வந்து மார்க்கெட் வந்து 10 வருஷம் ஆகுது. ஓகே, அதுதான் நெல். அது ரெண்டாவது ஒரு ரகமான நெல் கொடுத்துருக்காங்க. இந்த நெல் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகே, அல்லது 50% கொடுக்குறாங்க சொல்றாங்க. ஓகே ஓகே, இது யார் யாருக்கெல்லாம் கிடையாது உண்டு பாப்போம். ஓகே, அதே மாதிரி ஒரு விவசாயிக்கு வந்து 2 ஹெக்டேருக்குள்ளதான் இடம் இருக்கணும். ஓகே பாருங்க, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, ராமநாதபுரம், சிவகங்கை, கடலூர், புதுக்கோட்டை, சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு நீங்காலாது, அதாவது அர்த்தம்னா அவங்களுக்கு கிடையாது, மற்ற அனைத்து மாவட்டங்களும் ஒன்று சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு விதமான நெல்லை பத்தி சொல்றாங்க. இது வந்து அதிகமான உயர் விளைச்சல் ரக நெல் சொல்றாங்க. இது வந்து மார்க்கெட் வந்து 10 வருஷம் தான் ஆகும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு கிலோக்கு வந்து 20 ரூபா தர சொல்றாங்க, அல்லது 50% தருவாங்களாம். இது யாராக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 ஹெக்டேருக்குள்ளதான் இடம் இருக்கணும். தஞ்சாவூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுப்பாங்க. அதை நம்ம எங்க போய் கேட்கணும்னா, நம்ம தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு நம்ம யூனியன் ஆபீஸ்ல ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க போய் நம்ம இதை பதிவு பண்ணி கேட்கணும், அவங்க நமக்கு இதை கொடுப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த வகையில விதைன்னு போடுங்க. வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டுருங்க. மக்காச்சோளத்தை பத்தி இப்ப தேடுக கொடுங்க. மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா திட்டம் உயரக தானிய வழங்குதல் மானியம். இது வந்து ஒரு குவிண்டாலுக்கு 1500 ரூபாய் தராங்களாம். அகரா, ஒரு குவிண்டால் எவ்வளவு தெரியுங்களே? தெரியாதயா? 100 கிலோ. 100 கிலோன்னா ஒரு குவிண்டால். ஆமா. ஓகே ஓகே, ஒரு குவிண்டாலுக்கு 1500 தராங்களாம். ஒரு குவிண்டால் மானியமா தராங்க. ஓகே, தகுதி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேருக்குள்ள இடம் இருக்கணும். ஓகேயா? ஓகேல? ஓகே ஓகே. நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் பார்த்த போறோம், சோளம் பார்க்கலாம். சோளம் அந்த வகுப்புல போட்டுட்டு தேடுக கொடுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், உயர்த்தர ரகங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்களாம். ஒரு குவிண்டாலுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேருக்குள்ளதான் இடம் இருக்கணும், புரியுதுங்களா? அடுத்தது வகுப்புல போயிட்டு கம்புன்னு கொடுங்க. கம்பு கொடுத்து தேடுங்க. தேனீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்த்தரக தானிய வழங்குதல் மானியம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. மானியம் ஒரு குவிண்டாலுக்கு 1500 ரூபாய் அடி கொடுக்குறாங்க. ஒரு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேருக்குள்ள இடம் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து கம்புக்கு அப்புறம் கேழ்வழகு. அகரா, கேழ்வழகு தெரியல? தெரியும், நான் டெய்லி சாப்பிடுறேன். அதான் பலமா இருக்கீங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உயரக தானிய வழங்குதல் மானியம் திட்டத்துல மானியமா ஒரு குவிண்டாலுக்கு 1500 ரூபாய் தராங்க. தகுதி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேருக்குள்ள இடம் இருக்கணும், புரியுதுங்களா? என்ன பத்தி பாக்க போறோம்னா, வகுப்புல போய் உளுந்து கொடுங்க. உளுந்து கொடுத்து கேடுங்க கொடுங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான வகை உளுந்து வரும். ஃபர்ஸ்ட் உளுந்து என்ன பாத்தீங்கன்னா விநியோக மானியம் திட்டத்துல கொடுக்குறாங்க.
மானியம் பார்த்தீங்கன்னா 50% அல்லது 50 ரூபாய் தராங்களாம். ஒரு கிலோ வந்து 100 ரூபாய்னா 50% கொடுக்குறாங்க. ஒரு கிலோ 150 ரூபாய் இருந்ததுன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் தராங்க. எது கம்மியா அது தந்துருவாங்க உங்களுக்கு. இது வந்து சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்ட விவசாயிகளும் உண்டு. ஆனா விவசாயிகள் வந்து 5 ஹெக்டேர் இடம் இருக்கணும், மத்த பொருள் வந்து 2 ஹெக்டேர். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா 5 ஹெக்டேர் இடம் இருக்கணும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு திட்டத்துல இந்த 10 வருஷத்துல மேம்பட்ட விளைச்சல் அதிகமான 10 வருஷத்துல எந்த உழுது அதிகமான விளைச்சல் தந்திருக்குமோ அதுக்கும் அதே மாதிரி 50% மானியம் தராங்க, அல்லது ஒரு கிலோக்கு வந்து 25 ரூபாய் தர சொல்றாங்க. இது விவசாயிகளை தகுதி பாத்தீங்கன்னா 5 ஹெக்டேர் இடம் இருக்கணும், சென்னை மற்றும் நீலகிரியில அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடையாது, மற்ற எல்லா மாவட்ட விவசாயிகளுக்கும் உண்டு. அதே மாதிரி உற்பத்தி மானியத்துல இன்னொரு திட்டம் சொல்றாங்க, அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் 50% அல்லது 25 ரூபாய் ஒரு கிலோவுக்கு மானியம் தராங்க. இதுவும் யாரும் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் தவிர மற்ற எல்லா மாவட்ட விவசாயிகளுக்கும் உண்டு சொல்றாங்க. இப்ப நம்ம உளுந்த பார்த்துட்டோம், அடுத்து நம்ம வரும் பாசி பயிர். கொடுங்க பாசி பயிர். இதுல பாயசம் வைப்பாங்க பாத்தீங்களா, பாசி பயிர் பாயசம். அதேதான் பச்சைப்பருப்பு. பச்சைப்பருப்பு பாசி பருப்பு எல்லாம் ஒண்ணுதானுங்களா? ஆமா அதே அவனேதான். இப்ப பாத்தீங்கன்னா விநியோக திட்டம், இதுல வந்து 2 விதமான இது தராங்க. இது வந்து 10 வருஷத்துல வந்து உயர் விளைச்சல் தந்திருக்க, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 25 ரூபாய் வித்தியாசம் தரேன் சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது, சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டத்தை தவிர மத்த எல்லாருக்குமே உண்டு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 5 ஹெக்டேர் இடம் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா உற்பத்தி மானியத்தை தராங்க. இது 10 வருஷத்துல உட்பட்ட ரகங்கள்ல அதிகமான உற்பத்தி நிறைய விளைச்சல் கொடுத்துருக்கும், அந்த கிலோக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 25 ரூபாய் மானியம் தராங்க ஒரு கிலோக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா 5 ஹெக்டேர் இடம் இருக்கணும், சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டத்தை தவிர மத்த எல்லா மாவட்ட விவசாயிகளுக்கும் உண்டு சொல்றாங்க. அடுத்தது துவரை பருப்பு, துவரை பார்ப்போம். துவரை கொடுத்து திடு கொடுங்க. துவரையில பாத்தீங்கன்னா விதை, அதாவது திட்டம் பாருங்க, விதைகள் உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்தை தராங்க. 10 வருடத்துக்கு மேற்பட்ட உயர் விளைச்சல் ரக சான்றிதழ் அளிச்ச விதைகளுக்கு 50% அல்லது 25 ரூபாய் மானியம் தர சொல்றாங்க ஒரு கிலோவுக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் தருவாங்க, ஆனா சென்னை மற்றும் நீலகிரி இருக்க கூட சொல்றாங்க துவரையும் பருப்புக்கும். அடுத்து பாருங்க பருத்தி பார்க்கலாமா, பருத்தி தேடுங்க. பருத்தியில திட்டம் பாருங்க, தரமான மிக நீல இயல் பருத்தி விதை விநியோகம். அதாவது பருத்தினா பஞ்சு இருக்கு பாத்தீங்களா அகரன், அதை பத்தி தான் சொல்றேன். அதை நீளமா இதழ் தரணும் சொல்லிட்டு அதை விநியோகம் பண்றாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா 50% மானியம், அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு 330 ரூபாய். இது எது குறைவோ அதை கொடுப்பாங்க. அப்ப ஒரு சப்போஸ் 660 ரூபாய் இருக்குன்னா 330 ரூபாய் உங்களுக்கு தருவாங்க. சப்போஸ் 300 ரூபாய் இருக்குன்னா 150 ரூபாய் உங்களுக்கு தருவாங்க. எது கம்மியோ அதை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா யார் கிடையாது அப்படின்னு பாத்துடலாம். இது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், கரூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இல்லாம மற்ற எல்லா மாவட்ட விவசாயிகளுக்கும் இதை கொடுக்கணும் சொல்றாங்க. அடுத்து நம்ம வந்து நிலக்கடலை பார்க்கலாம். அகர நிலக்கடலை தெரியுங்கள? தெரியும் சார். எங்க ஊர்ல வேறமே சொல்லுவாங்க, உங்க ஊர்ல நிலக்கடலை சொல்லுவாங்களா? மலாட்டை. மலாட்டை நிறைய பேர் தெரியாது. இந்த வட மாவட்டம் மலாட்டைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா திட்டத்தின் பேர் பாத்தீங்கன்னா ஆதாரம் மற்றும் சான்று விதழ் உற்பத்தி. விதைப்பண்ணை அமைத்து வேளாண் துறைக்கு ஆதாரம் மற்றும் சான்று விதைகளை உற்பத்தி செய்து வழங்கும் விவசாயிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்குள் வெளிவந்த ரகம் மற்றும் ஒட்டு ரகங்களுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் மானியம். அதாவது பாத்தீங்களா அகரன், ஒரு குவிண்டாலுக்கு வந்து 100 கிலோக்கு 2500 ரூபாய் மானியம் தராங்களாம். ஓகே சார். இது பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு, ஆனா சென்னை மற்றும் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர மற்ற எல்லா மாவட்டங்களும் உண்டு. ஓகே ஓகே. இது வந்து மிகப்பெரிய நன்மை கொடுக்கறது. இது வந்து எண்ணெய் பயிர்ல, அதனால எண்ணெய் பயிருக்கு இது நல்ல மகசூல் தரதா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், ரெண்டு திட்டமும் நிலக்கடலுக்கு மானியம் தராங்க. இது பாத்தீங்கன்னா சான்று விதைகள் விநியோகம். கடந்த 15 வருஷம் கடைசியா முன்னாடி பார்த்து 10 வருஷத்துல, இப்ப 15 வருஷமா எது நல்ல மகசூல் தருதோ அந்த விதையை தரப்போறாங்க. வீரிய ஒட்டுரக தர போறாங்க. இது பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 8000 தராங்க ஒரு குவிண்டாலுக்கு. 8000 ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்ல இது விவசாயிகளுக்கு நல்ல மானியம்.
நீங்க இந்த ஸ்கீம்ல போயிட்டு நீங்க உங்க மாவட்டம் நீங்க கன்னியாகுமரியோ சென்னையோ நீலகிரியோ மாவட்டமா கிடையாது ரைட்டுங்களா. அதனால உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். 8000 அதிகபட்சம் தராங்க, குறைஞ்சபட்சம் 4000 தராங்க. புரியுதுங்களா? ஒரு ரகத்தை பொறுத்து இருக்கு. ஒரு சில ரகத்துக்கு வந்து 4000 மானியம் தராங்க, சில ரகத்துக்கு 8000 மானியம் தராங்க. அதை பார்த்து வாங்கி நீங்க பயன் போறணும். இந்த விவசாயிகள் வந்து எல்லாருக்கும் இந்த பகிருங்க. இதே மாதிரி நிறைய மானிய திட்டங்கள் நம்ம யூனியன் ஆபீஸ்ல கண்டிப்பா குறியா பண்ணலாம். வேளாண் துறையில கண்டிப்பா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அறிஞ்சு நம்ம எல்லாரும் இதை வாங்கி விவசாயிகள் நன்மை பெறணும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அகரன் மற்றும் முதல்வன், நன்றி, வணக்கம்.